வணக்கம். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் லைஃப் லீடர்ஷிப். கல்டிவேட் த டிசிப்ளின் டு அலோகேட் டைம் ஃபார் எவ்ரி திங் தட் இஸ் எசென்ஷியல். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் லைஃப் லீடர்ஷிப்னா, நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான். நம்ம நேரத்தை, சரியான நேரத்தை சரியான ஒரு விஷயத்துக்கு ஒதுக்கணும்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நம்ம வாழ முடியும். அதுதான் அதோட மீனிங். கல்டிவேட் த டிசிப்ளின் டு அலோகேட் த டைம் ஃபார் எவ்ரி திங் தட் இஸ் எசென்ஷியல். அதாவது எல்லாத்துக்கும் சரியான நேரத்தை ஒதுக்க சொல்கிறாங்க. இப்போது எனக்கு நேரமே இல்லை, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். வந்து நம்மளே வந்து நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம உறவினர்களாக இருக்கட்டும், சில பேர் வந்து இதை ஒரு பழக்கமாகவே வந்து ஒரு டைலாக்காக வந்து சொல்லுவாங்கள்ல, அவர்களுக்காக தான் இந்த பதிவு. அப்படி நேரமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் செம்பருத்தி சீரியல் எத்தனை மணிக்கு வருதுன்னு கேட்டால் சரியான நேரத்தில் போய் அதை பார்க்குறதுக்கு நேரம் இருக்கும். நாயகி எத்தனை மணிக்கு வந்து ஒளிபரப்பாதுன்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். யாரடி நீ மோகினி எத்தனை மணிக்கு வந்து எந்த சேனலில் எந்த டிவியில் வந்து என்னைக்கு வருது அது முதற்கொண்டு தெரியும். சூப்பர் சிங்கர் எத்தனை மணிக்கு வருது, யார் வந்து கண்டெஸ்டன்ட், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதாவது பொழுதுபோக்கு அம்சங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமே, அதாவது தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இருக்கும். அதே வேளையில் வந்து தேவையான அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்தா நேரமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க, நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. அதாவது நீங்கள் வந்து தினமும் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் கேட்டால் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. அதே வேளையில் அவர்களுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு பாதிப்பு வந்துருச்சு. அப்போது டாக்டர் ஹாஸ்பிட்டலில் நம்ம நாடி போகிறோம், எந்த ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து போகிறோமோ அதுக்கேற்றாற் போல் சில லட்சங்களையோ பல லட்சங்களையோ நம்ம செலவு செய்ய வேண்டியதாக வரும். அதே போல் நம்ம கிட்னிக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம எந்த டாக்டர் அணுகிறோமோ எந்த ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அதுக்கேற்றாற் போல் வந்து நம்ம ஒரு கிட்னி வேறு கிட்னி பிளேஸ்மெண்ட் பண்ணணுன்னாலும் நம்ம வந்துட்டு ஏகப்பட்ட லட்சங்களை செலவு பண்ணணும் வந்துட்டு. அப்போது நம்ம படைத்த படைப்பாளி வந்து ஒரே ஒரு விஷயந்தான் கேட்குறாரு, என்ன தெரியுமா, டே நான் கொடுத்த இந்த உடம்பை தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோடா அப்படிங்கிறாரு வந்து. ஆனால் அதற்கே பலருக்கு இங்கே நேரமே இல்லை. மெடிடேஷன், ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் சைலன்ஸ், நேரமே இல்லை. நான் என்ன சொல்வேன், மெடிடேஷன் இஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் வித் காட், பட் யூ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் இட். அதாவது மெடிடேஷன் தியானம் செய்யும்போது நம்ம வந்து கடவுளோட இறைவனோட ஒன்றிணையிறோம் வந்துட்டு, அதற்கான நேரம் அது. ஆனால் கேட்டால் வந்து எனக்கு நேரமே இல்லை அப்படின்வாங்க வந்துட்டு. நான் பண்ணணும், அடுத்த மாதம் பண்ணணும், இல்லை அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை இல்லை ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் வச்சுப்போமே, உதாரணத்துக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் வந்துட்டு, அவர்களெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? நான் வந்து இளையராஜா கிட்டேயோ இல்லை ஏஆர் ரமன் கிட்டேயோ ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் டு ஒன் சிட்டிங் நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு வச்சுப்போமே, அவர்களெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்களா வந்துட்டு? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா விதமான இன்றைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்காதது தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்லுவேன். ஒரு பையன், சின்ன பையன் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து, அப்பா அப்பா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்ப்பா, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பா வந்து ரொம்ப பிஸியாக வந்து லேப்டாப்பை தட்டிக்கிட்டே இருக்கார், ரொம்ப பிஸியாக இருக்கார் வந்துட்டு. அவர் கண்டுக்கவே இல்லை இந்த பையனை வந்து. அந்த பையன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு பெட்டுக்கு அடியிலேருந்து அப்படியே ஒரு 2000 ரூபா பணத்தை எடுத்து அவங்க அப்பா கிட்டே முன்னாடி நீட்டுறான். அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு, ஏன் என்னது இது 2000 ரூபா குழந்தை நீட்டுதே அப்படின்னு. உடனே அந்த குழந்தை கேட்குது, அப்பா உன்னுடைய கன்சல்டேஷன் ஃபீஸு 2000 ருபீஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன், என்னோட ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவியாப்பா அப்படின்னும் போது அந்த தந்தைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. அதாவது உங்கள் குழந்தை வந்து ஒரு 16 வயசில் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான், இல்லை வந்து ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து அடிமை ஆகிட்டான் வந்து, அப்படி அந்த சமயத்தில் நீங்கள் வந்து புலம்புறது வேஸ்ட்டு. அதாவது அப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நேரமே ஒதுக்கலை வந்து. சில பேர்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் சேர்ந்து தான் வந்து ஒன்றா உட்காந்தான் டிவி பார்ப்போம், அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாது, அது வந்து டிவி டைம். அது வந்துட்டு இப்போது சில பேர் நான் பார்க்குறேன், ஹோட்டலில் பார்க்குறேன், வந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க வந்து ஒரு 4 பேர், அப்பா அம்மா வந்து பையன் பொண்ணு, 4 பேருமே பார்த்தா வந்து அப்படி இப்படி பயங்கர பிஸியாக வந்து மொபைலில் வந்து அப்படியே ஆக்குபை ஆயிடுறாங்க வந்துட்டு. அதாவது எங்கேருந்து அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும், எல்லாருமே வந்து மொபைல் டெக்னாலஜி வந்து அப்போது எங்கே உறவு முறையில் எங்கே வந்து சிறப்பு ஏற்படும் வந்துட்டு. அதாவது வாழ்க்கையில் வந்து there are 2 ways to get transformed in your life nu solven, adhavadhu rendu vidhamana vishayangal moolama unga vaalkaila neenga vandu maaralam vanduttu. One, adhavadhu வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, இன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து நீங்களாகவே அழகாக மாறிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான வலியும் கிடையாது, எந்த விதமான இழப்பும் கிடையாது, இதற்கு நீங்கள் வந்து எந்த ஊதியமும் கொடுக்க வேணாம். ஆனால்
இரண்டாவது வழி இருக்குது. நீங்கள் திருந்தவே மாட்டேன், நான் வந்து இப்படி தான் வந்து எனக்கு நான் என்னுடைய சாக்கு போக்குகள்லாம் சொல்லிக்கிட்டே நான் வந்து இப்படி தான் நான் கடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லைஃப் வில் கிவ் யூ அ ஸ்லாப், வாழ்க்கை உங்களை புரட்டி போடும், அந்த வழி அவங்களால தாங்க முடியாது. வந்து அந்த மாற்றம் வந்து நிச்சயமாக நீங்கள் மாறுவீங்க, ஆனால் இழப்புகள் ஏகப்பட்டது இருக்கும். அது பணமாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், என்னவாக வேணால் இருக்கலாம் வந்துட்டு. அப்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் மாறலை அப்படின்னா வந்து வாழ்க்கை உங்களை மாற்றும். லைஃப் வில் கிவ் யூ அ வெரி பிக் ஸ்லாப் வந்துட்டு. ஸோ இப்போ நான் வந்து உங்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன், நீங்கள் வந்து நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இறப்பை தள்ளி போடுறீங்க அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்கீங்க, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து தயாராகிட்டு இருக்கீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வந்துட்டு. ஸோ அதனால் ஸ்பிலிட் அப் யோர் டைம் ஃபார் காட், அதாவது வந்து எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குங்க, வந்து பிரார்த்தனைக்கு இறைவனுக்கு நேரம் ஒதுக்குங்க. ஸ்பிலிட் அப் யோர் டைம் ஃபார் க்ரோத், உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. ஸ்பிலிட் அப் யோர் டைம் ஃபார் யோர் ஃபேமிலி, உங்களுடைய குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஃபார் யோர் சில்ட்ரன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஃபார் யோர் சொசைட்டி, உங்களுடைய சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. எ டைம் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் ஃபார் டைம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டத்துக்கு பகிர்ந்தளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மேலும் ஒரு பதிவில் உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா, நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சூர்யா சார் இருக்காருன்னு எனக்கு கிட்டக்கிட்ட லாஸ்ட் 1 month வரலும் தெரியாது. சம் சுச்சுவேஷன் யூனோ, நான் ஆக்சுவலி வேர் ரன்னிங் அ கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அரௌண்ட் 650 பீப்புள் ஆர் ஒர்க்கிங் வித் அஸ். சம் க்ரோர்ஸ் வி ஸ்பெண்ட் யூனோ நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, இட்ஸ் வென்ட் ராங் அண்ட் வி கம் டு த கன்க்ளூஷன் சேயிங் தட் வி ஆர் கோயிங் டு ஷட் அப் த கம்பெனி. தட் இஸ் வாட் த சுச்சுவேஷன். Before coming to this meeting, company director is sitting simply, is a very simple city guy, Mr. Babuji, his name. அந்த நிலைமையில் நாங்கள் வந்து ஒரு க்ளூ, பாபுஜி தான் கொடுத்தாரு, இல்லைப்பா நம்ம இந்த செஷன் போய் ஆகணும், போனோம்னா தான் நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். Then only we took the conclusion saying that, even I called up Ajit sir, and Ajit also supported well. Seriously, thanks Ajit. Sir, actually, you know, for namesake, I am not giving us a, like, you know, or soap podrado or polish podrado vandu enak engalukku kediyadu. It's a open-minded person, even Babuji as well as myself. Indha mari vandu or motivated team vechittu adula or AL Surya sir work pandranaale, I am sure entire country ekuda neenga change pannala sir. Andalukku vandu seriously, அந்தளவுக்கு வந்து தெர் இஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி. யூனோ வென் ஐம் சேயிங் யூ, ஐ எம் நாட் சீயிங் அஸ் அ ஹூமன் பீயிங், ஐ எம் சீயிங் அஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி என்டையர் த பாடி. யூனோ தட் இஸ் வாட் த ரியல், யூனோ இட் இஸ் நாட் யூனோ இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் மவுத், இட்ஸ் கமிங் ஃப்ரம் மை ஹார்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிரேட் செஷன், இட்ஸ் மேபி இது நிறைய டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு லெசன் தான். சார் வந்து சொல்கிறாரு பெரிய லாஸ்க்கு அப்புறமா நான் 400 crore கெயின் பண்ணேன். மேடம் சொல்றாங்க 40 லாக்ஸ் நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன். நவ ஐ கம் அவுட் ஃப்ரம் தி சிச்சுவேஷன். இட்ஸ் ஆல் கமிங் ஃப்ரம் தி எனர்ஜி லெவல் சேஞ்சஸ் அண்ட் எண்ணங்களோட சேஞ்சஸ்னால தான் இது எல்லாமே பாசிட்டிவா வந்து கொண்டு வந்திருக்கு ஒவ்வொருத்தருக்குமே. ஸோ தட் அந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய ஒரு நபர் நம்ம சூர்யா சார் என்னும்போது, இட்ஸ் அ ஹேண்ட்ஸ் அப். நம்ம வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம அவருக்கு வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் கஷ்டத்தில் தான் வந்திருப்போம், நிச்சயமாக அந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். யூனோ சீரியஸ்லி ஒன் டே வில் கம் டு அஸ், தட் டே வில் பி அவர் சக்ஸஸ். தட் வில் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஏஜித், தேங்க்யூ. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கீழே உள்ள கமெண்ட் போடும் இடத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை பதிவு செய்யுங்கள். அதனால் நீங்கள் குறிப்பிடும் அந்த வார்த்தை பிரபஞ்சத்தை சென்றடைந்து விரைவாக உங்கள் ஆழ்மனதின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளும் லட்சியங்களும் நிறைவேறட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை இந்த உலகம் முழுக்க பரவட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த மனோதிடம் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவட்டும். உங்களுடைய ஆழ்மனதிற்கு மேலும் அது சக்தியை கொடுக்கட்டும். இதனை பதிவிடும் அனைவருடைய வாழ்விலும் அபரிமிதமான செல்வ வளமும் ஆரோக்கியமான உடல் நலமும் ஆனந்தமான
அமைதியான மனநலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருளட்டும். மேலும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிர்ந்தளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் பணத்தை பன்மடங்காக பல்வேறு துறைகளில் முதலீடு செய்து பெருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களிடம் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் எந்த நாட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் எவ்வகையினராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என நினைத்தால் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உள்ளது. அப்படி உத்வேகத்துடன் கூடிய நபர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் அனுப்பலாம். எனது அனைத்து நாடுகளிலும் உள்ள நண்பர்கள் தொழிலதிபர்கள் மூலமாக உங்களுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி உதவ விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே